வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷம்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கிகள் மூலம் பணம் விநியோகிப்பதை தடுக்க நடவடிக்கை, கணக்குகளை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் முடிவு. தமிழக தேர்தல் கூட்டணி பற்றி 16 தேதிக்கு பிறகு பேச்சு, பாரதிய ஜனதா பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் தகவல். இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் நேர்காணல் தொடங்கியது, நிலைமை பொறுத்து கூட்டணி முடிவு என டாக்டர் பாரவேந்தர் தகவல். மலையாள நடிகர் கலாபவன் மணி மரணத்தில் சந்தேகம், உறவினர்கள் புகாரை தொடர்ந்து காவல்துறை விசாரணை. வாக்காளர்களுக்கு வங்கிகள் மூலம் பணம் தருவதை தடுக்கும் வகையில் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் கணக்குகள் நாள்தோறும் தினசரி கண்காணிக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் தேர்தல் முடியும் வரை மத்திய அரசின் விளம்பரங்கள் வெளிவராத வகையில் மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்பப்பட உள்ளதாக கூறினார். முன்னதாக சென்னை எழும்பூரில் நடைபெற்ற மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் பயிற்சியில் கலந்து கொண்ட ராஜேஷ் லக்கானி, செல்போன் மூலம் தேர்தல் புகார்கள் தெரிவிக்க புதிய செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். Android மொபைல் ஆப் TN Elections லான்ச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதை மொபைல் ஸ்டோர், மீன்ஸ் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனில் எலெக்ஷன் சம்மந்தமாக புகார் கொடுக்கறது, பேர் பதிவு பண்ணுறது, எல்லா வசதிகள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் புகார் கொடுக்குறதா இருந்தால் 9444123456 ஒரு நம்பர் அறிவிப்ப வெளியிட்டிருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் தயவு செஞ்சு அனுப்புங்க. தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி பற்றி வரும் 16 தேதிக்கு பின்னர் கட்சிகளுடன் பேச்சு நடத்தப்படும் என்றும், தேமுதிகவுடன் இன்று எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தேமுதிகவுடன் பேச்சு நடந்ததாக வெளியான வதந்திகளுக்கு தாம் பதிலளிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழக தேர்தல் கூட்டணி குறித்து வரும் 16 தேதிக்கு பின்னர் பேச்சு நடத்தப்படும் என்றும், நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்த பின்னர் தாம் தமிழகம் செல்லவிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். Our effort in Tamil Nadu is to have as many parties of NDAs which allied together in 2014 parliament election and some other parties also if they are willing. We want to contest this election as ND. இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தோருக்கான நேர்காணல் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரவேந்தர் தலைமையில் இன்று தொடங்கியது. இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகிற மே மாதம் 16 தேதி நடைபெற உள்ள நிலையில், இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விரும்புவர்களுக்கான நேர்காணல் இன்று தொடங்கி வருகிற 13 தேதி வரை நடைபெற உள்ளது. நேர்காணலின் முதல் நாளான இன்று காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கான நேர்காணல் இன்று நடைபெற்றது. நேர்காணலின் இடையே செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரவேந்தர் அவர்கள், வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் லஞ்சம், ஊழல், மது ஒழிப்பு மற்றும் ஏழை மக்களின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி உள்ளிட்ட மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என டாக்டர் பாரவேந்தர் தெரிவித்தார். மேலும் வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் ஊழலற்ற கட்சிகள் இணைந்து போட்டியிடுகிற பட்சத்திலும், இந்திய ஜனநாயக கட்சிக்கு விரும்பிய தொகுதிகள் கிடைக்கிற பட்சத்திலும் கூட்டணியில் இணைந்து போட்டியிடுவோம் என்றும், விரும்பிய தொகுதிகள் கிடைக்காத பட்சத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்று டாக்டர் பாரவேந்தர் தெரிவித்தார். எங்கள் கட்சி மரியாதை உள்ளவர்களோடு எங்களுடைய சுயமரியாதை கடாத அளவுக்கு எங்கள் கட்சி நடத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை தொகுதியில் கொடுக்குறீர்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். அதோடு எந்த தொகுதியில் கொடுக்குறீங்கள் பார்ப்போம். எல்லாம் சரிப்பட்டு வந்தால் நாங்கள் உங்களோடு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாங்கள் எல்லா வகையிலும் தனித்து போட்டிடுவதற்கு முடிவெடுத்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். நேர்காணலில் கலந்து கொண்ட வேட்பாளர்களிடையே தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மற்றும் கட்சியின் அனுபவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து டாக்டர் பாரவேந்தர் அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களே கேட்டறிந்தார். இப்போ வந்துட்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் வந்துட்டு மீண்டும் வந்து நம்மளுடைய ஐஜேகே கட்சியில் வந்து வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. நாங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு நல்லா வந்து ஒரு பாடுபாட்டையும் ஒரு வேகத்தையும் வந்து எங்கள் மூலிமா நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கிறோம். இந்த வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷனில் ஐஜேகே கட்சி வந்துட்டு பெரம்பலூர் தொகுதியில் மாபெரும் ஒரு வெற்றியை வந்து எங்கள் கூட்டணி தரும் என்று 2011 கட்சியில் இருந்துகிட்டு இருக்கேன். பெரம்பலூர் தனி தொகுதிக்கு தலைமையில் வந்து மனு கொடுத்துருக்கேன்.
நேர்காணலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி நேர்காணலில் கலந்துக்கிட்டு வந்திருக்கேன். தர்மபுரி சட்டமன்ற தனி தொகுதியில் ஐஜே கட்சி அறுதி பெரும்பான ஓட்டுகள் வாங்கி வெற்றி பெறும். இதனைத் தொடர்ந்து நேர்காணலின் இரண்டாவது நாளாக நாளை திருநெல்வேலி, விருதுநகர், சேலம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெற உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் மாரியப்பன். டியாஜியோ நிறுவனம் விஜய் மாலியாவிற்கு தர வேண்டிய 500 கோடி ரூபாயை பாரத ஸ்டேட் வங்கிக்கு தர வேண்டும் என்று பெங்களூரு கடன் வசூல் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கிங்ஃபிஷர் விமான நிறுவன உரிமையாளர் விஜய் மாலியா பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட வங்கிகளில் 1700 கோடி ரூபாயை கடனாக பெற்றுவிட்டு திருப்பி செலுத்தவில்லை. இது தொடர்பாக பெங்களூருவில் உள்ள கடன் வசூல் தீர்ப்பாயத்தில் பாரத ஸ்டேட் வங்கி வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கு தொடர்பாக இன்று தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவில் டியாஜியோ நிறுவனம் தர வேண்டிய 500 கோடி ரூபாயை பாரத ஸ்டேட் வங்கிக்கு தர வேண்டும் என்றும், கடன் வசூல் வழக்குகள் முடிவு வரை அந்நிறுவனம் மாலியாவிற்கு பணம் தரக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கின் இறுதி உத்தரவு வரும் 28ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் எனவும் தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. 28th of March. The application filed by the bank has been allowed. Temporarily, we have been restrained not to receive the money. மலையாள நடிகர் கலாபவன் மணிமரணம் தொடர்பாக அவருடன் தங்கியிருந்த ஒரு நடிகர் உள்பட 5 பேரிடம் கேரள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தைச் சேர்ந்த நடிகர் கலாபவன் மணி கடந்த சனிக்கிழமை தனது சொந்த ஊரான சாலக்குடி அருகே உள்ள சேனத்து நாடு என்ற பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் தங்கியிருந்த பொழுது மயங்கி விழுந்ததையடுத்து தனியார் மருத்துவமனையில் ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமானதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் அறிவுரையின்படி கொச்சியில் உள்ள மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் இறந்தார். இந்த நிலையில் மருத்துவர்கள் செய்த பரிசோதனையில் அவரது உடலில் மெத்தனால் இருப்பதற்கான அடையாளங்கள் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கலாபவன் மணியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் செய்ததால் பண்ணை வீட்டில் அவருடன் இருந்த ஒரு நடிகர் உள்பட 5 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகா சிவராத்திரி நாள் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் இன்று காலை முதல் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளான மகா சிவராத்திரி இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. இன்று அதிகாலை முதலே நாடு முழுவதும் உள்ள 12 ஜோதிர் லிங்க தலங்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேச மாநிலம் கோராக்பூரில் உள்ள மகாதேவ் கோவில், மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினில் உள்ள மகாகாலேஸ்வரர் கோவில், நாக்பூரில் உள்ள கல்யாணேஸ்வரர் கோவில், ஜம்மு காஷ்மீர் நகரில் உள்ள சம்பு கோவில், வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில், குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவில் போன்றவற்றில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதிகாலை முதலே நீண்ட வரிசைகளில் காத்திருந்த பக்தர்கள் சிவனுக்கு பால், தயிர், நெய் என பல்வேறு திரவியங்களை தாங்களே அபிஷேகம் செய்து வருகின்றனர். மகா சிவராத்திரி நாள் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரி நாள் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலில் இன்று காலை முதலே சிறப்பு அபிஷேகங்களும் வழிபாடுகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவராத்திரியை ஒட்டி பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திமுக வேட்பாளர் நேர்காணல் நாளை வரை நீட்டித்து அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கான நேர்காணல் இன்று நிறைவடைவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமையிலான அண்ணா அறிவாலயத்தில் கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கிய நேர்காணல் இன்றுடன் நிறைவடைவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைய நேர்காணலின் பொழுது திருவள்ளூர், புதுச்சேரி, காரைக்கால், சென்னை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெற்றது. இந்நிலையில் நேர்காணல் நாளையும் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கான நேர்காணல் நடைபெறுகிறது. நான் வந்து 3 தொகுதிக்கு போட்டிருக்கிறேன்.
மாதவரம் அண்ணாநகர் பெரம்பூர் மூணுத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கான பதிலை சொன்னேன். சரி, வெற்றி வாய்ப்புக்கான காரணங்கள் என்னன்னு கேட்டாங்க. நான் அதே தொகுதியில் வசிக்கிற காரணத்தினாலும், நான் மருத்துவராக இருக்கிற தொட்டு பொதுமக்களை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ள காரணத்தினாலும் எனக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் இருக்கும் என்று கூறினேன். திருவொற்றூர் தொகுதிக்கு மனு செஞ்சுருக்கேன். வாய்ப்பு கொடுத்தா எவ்வளோ பண்ண முடியும், உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பற்றி கேட்டார். எந்த எவ்வளோ நாள் கட்சியில் உழைச்சிரு, அப்பா உழைச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி. மதுரை அகதி முகாமில் உள்ள இலங்கை அகதி மரணமடைந்ததற்கு தமிழக அரசை பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை திருமங்கலத்தை அடுத்த உச்சப்பட்டி இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த ரவீந்திரன் தனது மகனுடன் மருத்துவமனைக்கு சென்று திரும்பியுள்ளார். முகாமிற்கு கணக்கெடுக்க வந்த ஓய்வு பெற்ற வருவாய் அலுவலர் துரைபாண்டி ரவீந்திரன் இல்லாதது பற்றி விசாரித்து வருகை பதிவில் ரவீந்திரன் பெயரை பதிவு செய்ய மறுத்துள்ளார். இதனால் மனமுடைந்து உயர்மின் அழுத்த கோபுரத்தில் ஏறிய ரவீந்திரன் மின் கம்பியை தொட்டு தற்கொலை செய்து கொண்டார். ரவீந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரான தொல் திருமாவளவன் ரவீந்திரன் மரணத்திற்கு தமிழக அரசை பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்தார். மிகவும் வேதனையான இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கு உடனடியாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். 4 பெண் பிள்ளைகள் 2 ஆண்கள் எல்லாம் சிறுவர்கள், 1-2 பேருக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. அந்த குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவிலே நிற்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 20 தூத்துக்குடி மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி திரேஸ்புரத்தைச் சேர்ந்த 20 மீனவர்கள் கடந்த 2ஆம் தேதி 3 நாட்டுப்படகுகள் மூலம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். இதனையடுத்து இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர்களது உறவினர்கள் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். எங்க அப்பா நல்லபடியா வீடு வந்து எங்க அம்மால சாப்பிடாம இருக்காங்க. நாங்க அதை வச்சுதான் வாழ்றோம். அதனால எங்க அப்பா எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். எங்க அப்பா ஒரு வளர்ப்பு அதனால எங்க அப்பா நம்பிதான் இருக்கும். எல்லாரும் நல்லபடியா வீடு வந்து சேரணும். மீன் பிடிக்கதான் போனாங்க. 3 வள்ளவளையோட அவங்க கரை வந்து எங்களுக்கு சேரணும். எப்படி கடலுக்கு போச்சுக்குள்ள சந்தோஷமா அதேமே கரையை வந்து சேரணும். எங்களுக்கு எல்லாரும் போன மக்கள் 20 பேரும் கரை வந்து சேர்ந்தா போதும். வேற எதுலயும் அவங்க வரக்கூடாது. கரை வள்ளத்துலதான் வரணும். போன வள்ளத்திலயும் கரை வந்து சேரணும். தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. சென்னையில் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளில் தலா 3 பறக்கும் படைகள் இதில் ஈடுபட்டு வருகின்றன. வாகனங்களில் கணக்கில் வராத பணம் எடுத்து செல்வது, ஆயுதங்கள் மதுபாட்டில்கள் எடுத்து செல்வது உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேர்தல் விதிமுறைகள் மீறப்படுவதாக தகவல் கிடைத்தால் உடனடியாக பறக்கும் படையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வு செய்வதாக அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். பெரம்பலூரில் பல்வேறு பகுதியில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் 4 சாலை பகுதியில் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் அடங்கிய பறக்கும் படையினர் அவ்வழியாக செல்லும் அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்கின்றனர். ஒவ்வொரு வாகனங்களிலும் பண மற்றும் இலவச பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றனவா என சோதனை மேற்கொள்ளும் பறக்கும் படையினர் அனுமதியின்றி காரில் வைக்கப்பட்டுள்ள கட்சிக் கொடிகளை அகற்றினர். திருநெல்வேலியில் தேர்தல் விதிமீறல் குறித்த புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்கும் வகையில் திறக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகிற 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற உள்ள தேர்தல் விதிமீறல்கள் குறித்த புகார்களை பொதுமக்கள் தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தும் வகையில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தொடங்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தொடக்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பாக புகார்கள் எதுவும் தெரிவிக்க வேண்டுமென்றால் பொதுமக்கள் 1800 4257401 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். இது 24 மணி நேரம் இயங்கும்.
திருப்பூரில் நடைபெற்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சியினர் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கூட்டங்கள் நடத்துவது, பேனர்கள் வைப்பது தொடர்பாக கடைபிடிக்கப்பட வேண்டிய விதிகள் பற்றி அறிவுறுத்தப்பட்டது. அப்போது பேசிய அரசியல் கட்சியினர் கொடி கம்பங்களை அகற்றக்கூடாது என்று கேட்டுக் கொண்டனர். ஓட்டிற்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இடதுசாரி கட்சிகள் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. கடலூரில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டதாக கூறி மனு அளிக்க வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மாவட்ட மக்களின் குறைகளை கேட்ட ஆட்சியர் தலைமையில் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் குறைகேட்பு கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததால் குறைகேட்பு கூட்டம் இன்று நடத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை அறியாத மக்கள் மனுக்கள் அளிக்க ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர். பின்னர் கூட்டம் நடைபெறாததால் ஏமாற்றமடைந்த அவர்கள் மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக முழுமையாக அறிவிக்கவில்லை என புகார் தெரிவித்தனர். எம்ஏ பிடி வரைக்கும் படிச்சிருக்கேன். ஸோ நானும் வந்து எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்லையாவது ஒரு வேலை கொடுன்னு சொல்லிட்டு 13 முறை மனு கொடுத்துருக்கேன். அதுக்கான அத்தாரிட்டி பூரா நான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனு வாங்காததுக்கு வந்து எங்களுக்கு முன்னாடியே ஒரு பேப்பர்லேயோ இல்லை டிவி நியூஸ்லேயோ எதுலையாவது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாக்கா இத்தனை பேர் வந்திருக்காங்க, அத்தனை பேரும் எப்படி திரும்பி போவாங்கங்கிற ஒரு கேள்வியில் வந்திருக்காங்க. மண்மேடா ஆகி மோடா போயிடுச்சு. அதுக்கு வந்து வெள்ள நேரத்தில் வந்து ஒன்று மனு கொடுத்துக்கணும், நிவாரணமும் கொடுக்கல, அந்த மண்ணையும் எடுத்து கொடுக்கல. ரெண்டாவது வந்து மனு கொடுக்க வந்தால் வாங்க மாட்டேன்ட்டாங்க. எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாங்க நாங்கள் வந்திருக்க மாட்டோம். வந்து 200 ரூபா செலவு பண்ணினா திரும்பி வேஸ்ட்டாக போகிறோம். ரேஷன் கார்டுக்கோசரம் வந்தோம். இது வந்து மனு வாங்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டால் நாங்கள் முன்னாடியே அறிவிச்சோங்கிறாங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்கள்கிட்ட மனு வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் 3 வருஷமாக ரேஷன் கார்டுக்கு அலைகிறோம். இதுக்கு எந்த விதமான பதிலும் தாலுக்கா ஆஃபீஸிலும் கிடையாது. சரி, இங்கே கலெக்டர்கிட்ட நேராக கொடுப்போம் அப்படின்னா அதுவும் இங்கே வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. திருச்சியில் இடிக்கப்பட்ட தேவாலயத்தை மீண்டும் கட்டித்தராவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை காவலர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேல் இருந்த சகாய அன்னை தேவாலயம் கடந்த ஆண்டு காவல்துறையினரால் இடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் மீண்டும் தேவாலயத்தை கட்டித்தர வலியுறுத்தியும் பலமுறை புகார்கள் அளித்த பொழுதிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறும் கிறிஸ்தவர்கள் பங்கு பேரவை நிர்வாகிகளிடம் தங்கள் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைத்தனர். ஏறக்குறைய 3000 மக்கள் வாழக்கூடிய இந்த கிறிஸ்துவ ஆலயத்தை அதிகாரிகள் எந்த விதமான அறிவிப்பு என்று இடித்து விட்டார்கள், மனு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணும்படியாக தேர்தலை புறக்கணிக்க நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் என்பதற்காக எங்களுடைய வாக்கு உரிமை சீட்டை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்த உரிமையை நாங்கள் புறக்கணிக்கப் போகிறோம். எங்களை அடக்குவத ஒரே காரணமாக இருக்கிறார்கள் தவிர அந்த ஆலயம் கட்டித்தரக்கூடிய எண்ணத்தில் அவர்கள் இல்லை. இதனால் பங்கு மக்கள் அனைவருமே ஏறக்குறைய முதல் கட்டமாக பங்கு மக்கள் அனைவரும் தொடர்கிறோம். இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக முயற்சி எடுத்திருக்கிறோம். கோயம்புத்தூர் அருகே தமிழக கேரள எல்லையில் செயல்பட்டு வரும் தமிழக அரசின் மதுபான கடையை அகற்றக்கோரி பழங்குடியின பெண்கள் 4வது நாளாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான ஆனைக்கட்டியில் இயங்கி வரும் இந்த மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி பழங்குடியின பெண்கள் கடந்த 17ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் கடை அகற்றப்படாததால் கடந்த 5ஆம் தேதி முதல் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தாய்குல சங்கத்தைச் சேர்ந்த பெண்கள் இது தொடர்பாக கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கலெக்டர் வந்து எங்க கலெக்டருக்கு வந்து கேரளா கலெக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, மனு கொடுக்கவே இல்லை. அது கொடுக்காததுனால திரும்ப வந்து லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்திருக்கோம். இது 3வது கொடுக்கறது. இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கோம். திருச்செந்தூர் அருகே அறிவிக்கப்பட்ட இடத்திற்கு பதிலாக வேறொரு இடத்தில் தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே முக்காணியில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட பூமி பூஜை போடப்பட்ட நிலையில் பணிகளை வேறொரு இடத்தில் இருந்து தொடங்குவதாக கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மாற்று இடத்தில் தடுப்பணை கட்டினால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என கூறும் இவர்கள் இதனை நிறுத்த வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
மகா சிவராத்திரியை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 12 சிவன் கோவில்களையும் இணைக்கும் விதமான நடைபெற்ற சிவாலய ஓட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மகா சிவராத்திரி திருநாளை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 12 சிவாலயங்களையும் இணைக்கும் 108 கிலோமீட்டர் தூரத்திற்கான சிவாலய ஓட்டம் எனும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரியில் உள்ள முன்சரை மகாதேவர் கோவிலில் தொடங்கி திருப்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை, கல்குளம், திருவிதாங்கோடு, திருநட்டாலம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள 12 சிவாலயங்களுக்கும் சென்று பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு முன்சரை மகாதேவர் கோவிலில் இருந்து சிவாலய ஓட்டம் நேற்று தொடங்கியது. தமிழகம் மற்றும் கேரளத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ள இந்த சிவாலய ஓட்டம் நாளை அதிகாலை திருநட்டாலம் சிவன் கோவிலில் நிறைவடைய உள்ளது. நான் இப்போ 9 வருஷம் நாட்டு வரேன். நான் முன்னாடி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். இங்கே சிவாவோடு வந்த பிறகு ரொம்ப சந்தோஷம் இருக்கேன். இது ஒரு சுமை தான், ஆனால் இது ஒரு சுகமான சுமை. இங்கே வந்து எந்த ஒரு மதகுருவோ எந்த ஒரு ஆன்மீகவாதியோ நீங்கள் சிவாவோடத்துக்கு போங்கன்னு சொல்லி வரதில்லை. எல்லாருமே நடந்து வரவங்க எல்லாமே அவங்களோட சிவனுடைய அருளாக வர்றது. இந்த 12 சிவாலயத்தை நம்ம தொழுது மூலமாக நம்ம குடும்பத்துக்கு சூச்சல் வரும். நல்ல ஒரு இந்த உடம்புக்கு வந்து ஒரு ஒரு ஆரோக்கிய இதாக வந்து இதாக அமையும். ஆனால் இந்த சிவாலய ஓட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் இதை மிகவும் அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதேபோல் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் உள்ள 400க்கும் அதிகமான சிவலிங்கங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிவராத்திரி திருநாளை ஒட்டி காலை முதலே ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு ஏகாம்பரநாதரை வழிபட்டனர். ஏராளமான வெளிநாட்டினரும் ஏகாம்பரநாதர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மகா சிவராத்திரி திருநாளை ஒட்டி ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று திருத்தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி ராமநாத சுவாமிக்கும் பர்வதவர்த்தி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமிகள் 4 ரத வீதிகளில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியை வழிபட்டனர். ராவண சுவாமியும் பர்வதவர்த்தனையும் தேரிலே வீதி உலா வருகிறார்கள். இந்த இருவரையுமே இந்த தேருக்குள் உள்ள சிலைகள் அனைத்தும் 30 கோடி தேவர்களும் சேர்ந்து இவர்களை அழைத்து வருவதாக சாஸ்திரம். இந்த தேரினை தரிசனம் செய்த அனைவருக்கும் எல்லாம் கிட்டும் என்பதிலே ஐயமில்லை. மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையடி வாரத்தில் இஷா யோக மையத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாடு முழுவதும் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள இஷா யோக மையத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துள்ளனர். ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த சிவராத்திரி விழாவில் சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்க சென்னை உள்பட வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் வந்துள்ளனர். இன்றைய மகா சிவராத்திரி சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சிகள் நமது வேந்தர் டிவியில் இரவு 10:30 முதல் காலை 6 மணி வரை நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் நாளை முதல் போட்டிகள் தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி ஆய்வு செய்திகள். பாகிஸ்தானில் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தற்கொலை தாக்குதலில் 3 காவலர்கள் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானின் ஷப்தாரில் உள்ள நீதிமன்றத்திற்குள் அனுமதியின்றி நுழைய முயன்ற நபரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அந்த நபர் தனது உடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டை வெடிக்கச் செய்தார். இந்த தாக்குதலில் 3 காவலர்கள் உட்பட 8 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். படுகாயமுற்ற 27 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் தலிபான்களின் சதிச்செயலாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது.
துருக்கியில் மகளிர் நாளை ஒட்டி பேரணி நடத்துவதற்காக அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பன்னாட்டு மகளிர் நாள் நாளை கொண்டாடப்பட உள்ளதை ஒட்டி துருக்கியில் பேரணி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பேரணி நடத்துவதற்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் இஸ்தான்புல் மற்றும் அங்காராவில் ஏராளமான பெண்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் பொழுது காவல்துறையினருக்கும் பெண்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் காவல்துறையினர் ரப்பர் குண்டுகளால் சுட்டு கூட்டத்தினை கலைத்தனர். மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட துருக்கியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து காணப்படுவதாகவும் கடந்த ஒரு ஆண்டில் மட்டுமே 281 பெண்கள் இதனால் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் அறிக்கை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நாளை தொடங்கி வரும் April 3 வரை இந்தியாவில் நடைபெறும் இந்த தொடரில் 16 அணிகள் பங்கேற்கின்றன. முதல் சுற்று, சூப்பர் 10 சுற்று என்று இரண்டு வகையாக போட்டி நடைபெறுகிறது. முதல் சுற்றில் இரண்டு பிரிவுகளாக விளையாடும் 8 அணிகளில் இருந்து 2 அணிகள் சூப்பர் 10 சுற்றிற்கு தகுதி பெறும். இந்த சூப்பர் 10 சுற்றில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 8 பிரதான அணிகள் நேரடியாக பங்கேற்க உள்ளது. நாளை நடைபெறும் தொடக்க ஆட்டங்களில் ஹாங்காங் ஜிம்பாப்வே அணிகள், ஆப்கானிஸ்தான் ஸ்காட்லாந்து அணிகளும் மோதுகின்றன. இதற்காக வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கிகள் மூலம் பணம் விநியோகிப்பதை தடுக்க நடவடிக்கை, கணக்குகளை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் முடிவு. தமிழக தேர்தல் கூட்டணி பற்றி 16 பிறகு பேச்சு, பாரதிய ஜனதா பொறுப்பாளர் பிரகாஷ் ஜவடேகர் தகவல். இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் நேர்காணல் தொடங்கியது, நிலைமையை பொறுத்து கூட்டணி முடிவு என டாக்டர் பாரிவேந்தர் தகவல். மலையாள நடிகர் கலாபவன் மணி மரணத்தில் சந்தேகம், உறவினர்கள் புகாரை தொடர்ந்து காவல்துறை விசாரணை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறகும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.